விநாயகர் சதுர்த்தியான இன்னைக்கு வந்து நம்ம வந்து விநாயகரோட முப்பத்தி ரெண்டு வடிவங்களையும் வந்து தரிசனம் பண்ணுறது நம்ம சேனல் வாயிலாம் வந்து நம்ம செய்த பாக்கியம் ஸ்ரீ சிம்ம விநாயகர் வந்து காணப்படுறாரு சிம்ம ராசியில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய விநாயகராக வந்து இவர் காணப்படுறாரு ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரும் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உமயால்புரம் வந்துருக்கும் உமயால்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கும் சிறப்பாக வந்து விநாயகருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வடிவங்கள் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு வடிவங்களையுமே வந்து இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா செல்வ விநாயகர் அப்படின்னு சொல்லி மூல ஒரு விநாயகர் வந்து அழைக்கப்படுறாரு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சதுர்த்தி அன்னைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து நடைபெறுது இந்த விநாயகரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம் கோயிலுக்குள்ளார் நுழைய இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு யானையோட சுப்பங்கள் வந்து காணப்படுது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த சதுர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு விநாயகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வடிவங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் பதினாறு வகை கணபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடச கணபதி வகைகள் என்றும் அடுத்த பதினாறு வகை கணபதி வந்து ஏக ஏகவிம்சதி கணபதி வகை என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கணபதியோட வகைகளையும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வச்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம விரிவான முறையில் பார்க்கலாம் கோயிலுக்குள்ள நனைஞ்சானே பார்த்திங்கன்னா பலிபீடமும் விநாயகரோட வாகனமான மூஞ்சிரு வாகனமும் வந்து காணப்படுது நாங்கள் இது மாதிரி நிறைய கோயில் சொந்தமான வீடியோக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பழிக்கக்கூடிய மூலவர் செல்வ விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து மேன்மை பெற்று வந்து நம்ம வந்து செல்வ சொல்லி போடு வாழலாம் அப்படிங்கிறது இதிகும் இதாலே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் கும்பகோணத்திலருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் சுவாமி மலையிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது இப்போ வந்து மூஞ்சி வாகனத்தையும் செல்வ விநாயகரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது அந்த விநாயகரோட முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் வந்து என்னென்ன விநாயகர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் ஒரே கோயிலில் வந்து முப்பத்தி ரெண்டு விநாயகர் வந்து காண கிடைக்கிறது தனி சிறப்பு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தில் தான் விநாயகர் சதுர்த்தியான இன்றைக்கி வந்து நம்ம வந்து விநாயகரோட முப்பத்தி ரெண்டு வடிவங்களையும் வந்து தரிசனம் பண்ணுறது நம்ம சேனல் வாயிலாக வந்து நம்ம செய்த பாக்கியம் வாங்க இப்போ செல்வ கணபதி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகரையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் பார்த்திங்க அப்படின்னா இவர் முதல் வடிவம் பால விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு பால விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தருண விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஸ்ரீ தர்ண விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஸ்ரீ தர்ண விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பக்தி விநாயகர் வந்து காணப்படுறாரு பக்தி விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பக்தி விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீர விநாயகர்னு அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரை வழிபாடு செய்கிறப்ப வந்து நம்ம வந்து வீரமாக இருக்கலாம் அப்படிங்கிறது எதிகம் வீர விநாயகர் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சக்தி விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நம்ம செய்யக்கூடிய காரியத்தை வந்து சக்தியோடு நிறைவேற்ற வந்து இவர் அருள் புரிவார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ துவாஜ விநாயகர் ஸ்ரீ துவாஜ விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க துவாஜ விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வந்துட்டுருக்கோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிங்கள விநாயகர் அப்படின்னு சொல்லி அழிக்கப்படுறாரு இந்த விநாயகரோட ரெண்டு வடிவங்களையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் என்னோடய ஃபேஸ்புக் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ உச்சிஷ்ட விநாயகர் அந்த முப்பத்தி ரெண்டு வடிவ விநாயகர் வந்து என்னென்ன அவர் என்ன கையில் வச்சிருப்பார் அவரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விக்ன விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு விக்னா வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விக்னா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிப்ரா விநாயகர் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறாரு ஸ்ரீ சிப்ரவிநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிப்ரா விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஏராம்பா விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஏராம்ப விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அப்படியே தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் காணப்படுறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரோட வழிபாடு செய்கிறப்ப நம்ம செல்வ சொல்லி போடு விளங்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா விநாயகர் வந்து காணப்படுறாரு மகா விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து ஸ்ரீ விஜய விநாயகர் வந்து காணப்படுறாரு நாம் செய்யக்கூடிய காரியங்களில் வந்து நமக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய விநாயகராக வந்து இவர் திகழ்கிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நிறுத்த விநாயகர் அப்படின்னு சொல்லி காணப்படுறாரு அதாவது வந்து நர்த்தனம் ஆடக்கூடிய விநாயகர் இவர் இவர் வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஊர்த்தவ விநாயகர் அப்படின்னு சொல்லி இவர் அழிக்கப்படுறாரு ஊர்த்தவ விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஊர்த்த விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஏகாட்சர விநாயகர் வந்து இந்த இடத்துல காணப்படுறாரு ஸ்ரீ ஏகாட்சர விநாயகர் வந்து இங்கே எல்லோரும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வர விநாயகர் வந்து காணப்படுறாரு ஸ்ரீ வரவிநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் வர விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரியாக்சர விநாயகர் வந்து காணப்படுறாரு திரி திரியாக்சர விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிப்ரபிரசாத விநாயகர் வந்து காணப்படுறாரு அவரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரித்துரா விநாயகர் வந்து காணப்படுறாரு ஸ்ரீ ஹரித்ரா விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஏகதந்த விநாயகர் வந்து காணப்படுறாரு ஏகதந்த விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிஷ்டி விநாயகர் வந்து காணப்படுறாரு சிஷ்டி விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிஷ்டி விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து வரோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தந்த விநாயகர் வந்து காணப்படுறாரு உத்தந்த விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க உத்தண்ட விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரணமோ மோசன விநாயகர் வந்து காணப்படுறாரு ஸ்ரீ ரணமோசன விநாயகர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ரீ துண்டி விநாயகர் வந்து காணப்படுறாரு துண்டி விநாயகர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த முப்பத்திரெண்டு விநாயகரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக் லிங்கில் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ இருமுக விநாயகர் வந்து காணப்படுறாரு அந்த ஃபேஸ்புக் லிங்க்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு விநாயகரோட சிறப்புகளை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மும்முக விநாயகர் வந்து காணப்படுறாரு மும்முக விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சிம்ம விநாயகர் வந்து காணப்படுறாரு சிம்ம ராசியில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய விநாயகரை வந்து இவர் காணப்படுறாரு சிம்ம விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிம்ம வாகனத்தில் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ யோக விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு யோகா விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க யோக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ துர்கா விநாயகர் வந்து காணப்படுறாரு இவரை வந்து நம்ம தீபமெற்றி வழிபாடு செய்கிறப்ப ராகுபோகனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்குறதா அதிகம் துர்கா விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து ஆலயத்தோட பிரகாரங்கள் இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர விநாயகர் வந்து காணப்படுறாரு சங்கடகர விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ஒரே ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட ரெண்டு வடிவங்களும் வந்து அமைச்சிருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு அதனால் வந்து சுவாமிமலை பக்கம் வரவங்க தவறாமல் வந்து இந்த ஆலயத்துக்கு வாங்க மலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடைஞ்சிடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட முப்பத்தி ரெண்டு வடிவங்களையும் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டுகளிச்சது நம்மலாம் செய்த பெரும்பாக்கியம் இந்த மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறப்ப நம்ம வேண்டும் காரியங்கள் அனைத்தும் வந்து நமக்கு வந்து நிறைவேறதாக அதிகம் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து நம்ம செல்வ செழிப்போடு இருக்கலாம் அதனால தான் வந்து இவர் வந்து செல்வ விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு விநாயகரையும் வந்து அதாவது முப்பத்தி ரெண்டு வடிவங்களுடைய விநாயகரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு விநாயகருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வடிவங்கள் வந்து காணப்படுது எப்படி வந்து சிவபெருமானுக்கு வந்து அறுபத்தி நாலு வடிவங்கள் இருக்கோ அதே மாதிரி வந்து விநாயகருக்கு வந்து முப்பத்து ரெண்டு வடிவங்கள் இருக்குது அந்த முப்பத்து ரெண்டு வடிவங்களையும் வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு கோயிலில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்